எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, பத்து தலை இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அப்டேட் வந்து பார்த்தினா கொடுத்துட்டாங்க வச்சிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தா ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிம்ஸ் பார்க்கல வந்து பார்த்தா சூப்பராக தான் இருக்குங்க வச்சிங்களா. அந்த சாங்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வந்து பார்த்தா இந்த ஒரு கிளிம்ஸ் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சோனி மியூசிக் சவுத்தில் வந்து பார்த்தா. ஸோ இந்த கிளிம்ஸ் வந்து பார்த்தா 22 செகண்ட் தான் இருக்குங்க வச்சிங்களா. ஸோ இன்றைக்கி நைட்டு 12:06 PM வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த பத்து தலையாக வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சிங்கிள். ஸோ நம்ம சத்தம் தாங்க இந்த ஒரு பத்து தலையோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. அதே போல் இந்த சாங் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏ ரகுமான் அவரே பாடி, ஸோ அவரே லைவ் பர்ஃபார்மன்ஸாட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு கேமியாவோட இந்த சாங்கில் வந்து அப்பியன்ஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி தீ தளபதி நம்ம எஸ்டிஆரே பாடியிருந்தாரும், ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா. ஸோ வேறு லெவலில் இருக்க போது, ஏன்னா நம்ம எஸ்டிஆரோட நாளைக்கு பார்த்து ஸோ அது செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நைட்டு 12:06 PM வந்து பார்த்தோம் இந்த நம்ம சத்தம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சத்தமாக கேட்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ எதனால் நைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியலங்க. ஏன்னா பத்தத்தோட ஒரு கிளிம்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம், ஏன்னா அவங்க என்ன சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. March 30 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஸ்டுடியோக்கு ஞானவல் ராஜா அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. ஸோ ஆர் கிருஷ்ணா, ஏன்னா சில்லனூர் காதல் அந்த படத்தை வந்து எடுத்திருந்தார். ஸோ அதே போல் நம்ம எஸ்டிஆர் வச்சு வந்த படம் அசராதவன் அடங்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையும் எடுத்திருந்தார். ஸோ அதுக்கடுத்து நம்ம பத்து தலை இந்த மூவியில் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு காம்போன்னு சொல்லலாம். அதே போல் இந்த பத்து தலை மூவி வந்து பார்த்தா மலையாள சினிமாவில் மஃப்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூவியோட அபிஷேக் ரீமேக்னு சொல்லலாம் சரிங்களா. March 30 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் நம்ம எஸ்டிஆர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல் கேங்ஸ்டராக நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி நம்ம வெந்து தந்த காலில் பார்த்தோமோ, ஸோ அந்த மாதிரி இதில் ஸ்டைலிஷான ஒரு கேங்ஸ்டராக பார்க்க போகிறோம். ஸோ கௌதம் கார்த்திக் இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் ஒன்று இருக்கும். அதே போல் பிரியபவனி சேகர் இந்த படத்தில் ஃபீமேல் லீட்லாம் நடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் நிறையா ரெட்டி கிங்ஸ்லி, ஸோ நிறைய கேரக்டர்ஸ்லாம் வராங்க வச்சிங்களா. ஸோ பார்ப்போம் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் சிங்கிள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிங்கிளோட ஸ்டெப்லாம் நம்ம எஸ்டிஆர் பயமாக போட்டுருக்காரு. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ நம்ம சத்தம் நைட்டு 12:06 PM வரப்போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சாங்க்கு எவ்வளோ கிலோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கவனம் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு காசாக சந்திப்போம். ஹேவியா நெக்ஸ்ட் டே.